மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தினுடைய தலைவராக என்னை பொறுப்பேற்க செய்ததற்கு முதற்கன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 33 ஆண்டுகள் ஆசிரிய பணியில் இருந்த எனக்கு இந்த பாடநூல் கழகத்தில் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். 2011 ஆசிரிய பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அன்னைக்கு வந்து பாடநூல்களை கீழே எடுத்து வச்சுட்டு அரசியல் பணிக்கு வந்தேன். நான் இந்த 2011 நான் கீழே இறக்கி வச்ச பாடநூல்களை 2021 திரும்ப என் கைக்கு கொடுத்து உன்னுடைய ஆசிரிய பணியை திரும்ப கல்வி துறைக்கு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி முதலமைச்சர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை பணியில் அமரச் செய்து அந்த முதல் கையெழுத்திடக்கூடிய அந்த பொறுப்பை என்னை ஏற்றுக்கொள்ள செய்துட்டு என்னை பொறுப்பேற்க வைத்துவிட்டு அவருடைய தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருக்கிறார். இந்த பாடநூல் கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகள் எல்லாம் மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் எனக்கு ஒரு நூல் போல் அதை அச்சடித்து கொடுத்து இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகள் அதனுடைய செயல்முறைகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நான் முழுமையாக படித்த பிறகு இந்த துறையை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறேன். அதுக்கு பிறகு தான் வந்து இதனுடைய பணிகளில் நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிறத நான் இனிமேல் முடிவு எடுக்கணும். அதனால் இந்த பொறுப்பில் எனக்கு என்னை அமர்த்திய முதல்வர் அவர்களுக்கும் மற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன். பாடநூல் கழகத்தில் லியோனி இருந்த காலத்தில் இப்படிப்பட்ட சிறப்பான விஷயங்கள் நடந்தது, அவர் ஒரு முத்திரையை பதித்தார் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் வரைக்கும் என்னுடைய பணிகள் மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதில் நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன். அரசு பள்ளி ஆசிரியர் டு தமிழ்நாடு பாடத்திட்டத்தினுடைய தலைவராக அரசு பள்ளி ஆசிரியர் இல்லை, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் ஆனால் அரசு சம்பளம் வாங்கின ஒரு ஆசிரியர் திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியினுடைய மாணவன். அதே பள்ளியிலே நான் 30 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தேன். அதனால் ஒரு ஆசிரியர்லேருந்து இன்றைக்கு ஒரு பாடநூல் கழக தலைவராக பணியில் அமர்ந்திருப்பது உண்மையிலே ஒரு நான் எதிர்பாராத ஒரு நிகழ்வு இது. நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் இருந்திருந்தால் என்னுடைய சர்வீஸுக்கு ஒரு டிஓ ஆகியிருப்பேன் கடைசியாக. ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் பணியில் ஈடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்சிக்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது ஏற்பட்ட ஒரு பற்று பாசம் காரணமாக அவருக்காக இந்த கட்சிக்காக தமிழுக்காக அந்த உழைத்த உழைப்புக்கு எனக்கு தலைவர் கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இதை நான் கருதுகிறேன். அதனால் ஆசிரியர்லேருந்து இந்த நிலைக்கு நான் வந்ததற்கு மிக முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தமிழுக்காக தலைவருக்காக இந்த கட்சிக்காக நான் உழைத்த அந்த உழைப்பு தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. கண்டிப்பாக நான் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்த பொழுதே இயற்பியல்ங்கிறது வந்து ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு ரொம்ப கொடுமையான பாடமாக நினைப்பாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் வாத்தியார்னாலே வண்டாடுறா வகுப்புக்கு அப்படிம்பாங்க. ஆனால் என்னுடைய ஃபிசிக்ஸ் வகுப்புகள் வந்து மாணவர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கு. காரணம் வந்து இப்போ உந்தமாறா கோட்பாடு, லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு லெசனை நான் நடத்தும் பொழுது எங்கள் திண்டுக்கல்லில் நடந்த பஸ் ஸ்டாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை காமெடியான ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு
அந்த பாடத்துக்குள்ளே போவேன். ஒரு பஸ்ஸை வந்து பஸ் ஸ்டாண்டில் நல்லா இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பஸ்ஸு கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்க பஸ்ஸுனால டயரில் ரெண்டு கட்டையை வச்சுட்டு டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்க போவாங்க. அன்னைக்குன்னு அந்த கட்டை வைக்காமல் டீ குடிக்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு குண்டாக இருக்கிற ஒரு அம்மா அந்த பஸ்ஸில் கஷ்டப்பட்டு இழுத்து ஏறி டங்குன்னு உட்காந்துச்சு. அந்த பஸ்ஸு ஒரு மூவ் ஆகி அப்படியே அதுவாக நகர ஆரம்பிச்சிருச்சு. நகண்டு நேராக திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வந்து ஒரு பொரியல் கடை, அவர் அந்த மேஜையில் பொரியலில் பொட்டுக்கல்லாம் வச்சு மூடி கயிறில் கட்டி வச்சுருந்து அடியில் படுத்திருக்கார். அவரை நோக்கி அந்த பஸ்ஸு வந்து நேராக மோத போய் அவர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டார். பொட்டுக்கல்ல பொரியலில் பூரா அப்படியே சிந்திருச்சு. அப்போ நாங்கள் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் வர்றப்ப ஆஹா பொரியலில் ஃப்ரீயாக கிடைக்கிறான்ட்டு அள்ளி பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம். இந்த சம்பவத்தை சொன்னோன்னா மாணவர்கள் சத்தமாக சிரிப்பாங்க. ஆனால் அதிலிருந்து என்னுடைய சப்ஜெக்டுக்கு நான் வருவேன். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு குண்டாக இருக்கிற ஒரு அம்மா மேலே ஏறினதுனால தான் அந்த பஸ்ஸு வந்து நகண்டுச்சு. அந்த பஸ்ஸு அசைஞ்சதுனால தான் நின்றுட்டு இருந்த பஸ்ஸு அசைஞ்சிச்சு. அப்போ ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஸ் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் எடையும் வெலாசிட்டி, அதாவது மாஸ் அண்ட் வெலாசிட்டி இருந்தால் தான் ஒரு இடத்துல ஃபோர்ஸ் உருவாகும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை இந்த காமெடியான சம்பவத்தை சொல்லி நான் நடத்துவேன். அதனால் என்னுடைய ஃபிசிக்ஸ் கிளாஸே போய் மகிழ்ச்சியாக இருக்கான். அதனால் அந்த பாடத்திட்டத்தை வந்து மாணவர்கள் மகிழ்ச்சியாக கற்பதற்கு இது மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு மாணவர்களுக்கு இனிமையாக பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடத்திட்டத்தை மாற்றணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அதே மாதிரி எங்களுக்கு பிஎட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்க்ரீட் டு அப்ட்ராக்ட். தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, எளிமையானதிலிருந்து கடினமானது. அவன் பாடத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஜாலியாக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய பிரின்சிப்பிளை அப்படியே கொண்டு வந்து அந்த ஒரு பாடத்தை படிக்கும்போது ஒரு கதையை படிக்கிற மாதிரி, ஒரு வீடியோ கேமை பார்க்குற மாதிரி ஒரு புலங்காயுதமான உணர்வை பாடப்புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு மாணவன் வந்து அடையணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாடப்புத்தகத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி சயின்ஸு மட்டும் இல்லை மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸை கூட வந்து எனக்கு இருந்த ஒரு ப்ரொஃபஸர் ராமநாதன், மேத்ஸ் ப்ரொஃபஸர் திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜில், அவர் மேத்தமேட்டிக்ஸை நடத்தும் போது நாடகம் மாதிரியே நடத்துவார். அந்த பித்தகரஸ் தியரம் நடத்துகிறப்ப வகுப்பை விட்டு வெளியில் ஓடிடுவார். ஓடி போய் பித்தகரஸ்ங்கிறவரை கூப்பிட்டு வருவார், வாங்க பித்தகரஸ், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், சார் உங்கள் தியரத்தை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படிம்பார். உடனே பித்தகரஸ் மாதிரியே அவர் நின்று அந்த பித்தகரஸ் தியரத்தை அப்படியே அவர் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்லி அப்படியே ஆரம்பிப்பார் அந்த பாடத்தை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு காலேஜில் வந்து ஆன்சிலரி மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸில் மேத்ஸ் கிளாஸு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கே அப்படின்ட்டு அந்த கிளாஸில் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த பித்தகரஸ் தியரத்தை நாங்கள் நாடகம் மாதிரி அந்த ஆசிரியர் நடித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இது மாதிரி ஒரு வகுப்பறைங்கிறது வந்து ஒரு கலை கோயில் மாதிரி இருக்கணும். அந்த புத்தகம் வந்து ஒரு கலை வடிவமாக இருக்கணும். பட்டிமன்றத்தில் கூட ஒரு நான் வந்த பிற்பாடு ஒரு மாறுதல் வந்துச்சு. காரணம், இலக்கிய பாடல்களை மேற்கோள் காட்டி கொண்டிருந்த பட்டிமன்றத்தை திரைப்பட பாடல்களை நான் கொண்டு வந்து அந்த பட்டிமன்றத்தை எல்லாரையும் கேட்க வச்சோம். அது மாதிரி பட்டிமன்றத்தில் எப்படி ஒரு ரேடிக்கல் சேஞ்சு நான் கொண்டு வந்தேனோ அதே மாதிரி இந்த பாடத்திட்ட குழுவிலையும் லியோனி ஒரு மாற்றத்தை, மக்கள் அனைவரும் விரும்புகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு நம்பிக்கை எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.